श्री भगवानुवाच अभयं सत्व संशुद्धिः ज्ञान योग व्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् இதுவரை நாம் அபயம் சத்துவ சம்சுத்திகி ஞானயோக வியவஸ்திதிகி தானம் இந்த நான்கு தெய்வீ சம்பத்துக்களை பார்த்து முடித்துள்ளோம். அபயம் பயமில்லாமல் இருத்தல், சத்துவ சம்சுத்திகி மன தூய்மை அல்லது மற்றவர்களை ஏமாற்றாமல் இருத்தல், ஞானயோக வியவஸ்திதிகி ஸ்ரவணம் மனனம் போன்ற சாதனைகளில் தொடர்ந்து இருத்தல், அதனுடைய பலன் கிடைக்கும் வரை. நான்காவதாக தானம், நம்மிடம் இருக்கின்ற பொருள்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல். அதற்கு அடுத்ததாக நாம் ஆரம்பித்த பண்பு தமக, அதை இப்பொழுது நாம் தொடர வேண்டும். தமக என்பது இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. ஐந்து கர்மேந்திரியங்கள், ஐந்து ஞானேந்திரியங்கள் என்று வெளி விஷயங்களை அறிகின்ற இந்திரியங்கள், செயல்பட உதவும் இந்திரியங்கள் என்று நமக்கு இருக்கின்றது. இவைகளிடத்தில் இருக்கின்ற ஒழுக்கம் தமக என்று சொல்லப்படுகின்றது. இந்திரிய நிக்ரக, நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், நம்முடைய உடல், ஸ்தூல உடல் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பது நாம் வாய் வழியாக கொடுத்த உணவின் அடிப்படையில் என்று பார்த்தோம். அதேபோல நம்முடைய மனம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பது ஐந்து ஞானேந்திரியங்கள் வழியாக நாம் மனதிற்கு கொடுக்கும் உணவை பொறுத்தது. இப்போ மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், மனதில் நோய் இருக்கக்கூடாது, பலகீனம் இருக்கக்கூடாது என்றால் நல்ல சம்ஸ்காரங்கள் தேவை. அந்த சம்ஸ்காரங்களை கொடுப்பது இந்திரியங்கள். அந்த இந்திரியத்தில் கட்டுப்பாடுடன் இருத்தல், அதாவது இந்திரியத்தை நாம் போகத்திற்காக பயன்படுத்தலாம், வாழ்க்கை விவகாரத்திற்காக பயன்படுத்தலாம், அல்லது நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். உணவை வந்து போக பொருள்களாகவும் நாம் உட்கொள்கின்றோம், உடலுக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்றும் உட்கொள்கின்றோம். அதே போல்தான் இந்திரியங்கள் விஷயத்திலும் அன்றாட வாழ்க்கையில் விவகாரம் நடக்க கண் காது இவைகளை பயன்படுத்தி ஆக வேண்டும். போகங்களுக்கும் இன்பங்களுக்கும் இவைகளை பயன்படுத்தலாம், நல்ல விஷயங்களுக்கும் இவைகளை நாம் பயன்படுத்தலாம். அவ்விதத்தில் இந்திரியங்களை நன்மைக்காக விவகாரத்திற்காக பயன்படுத்துதல். இப்போ போகத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்று முற்றிலும் கூறவில்லை, நன்மைக்காகவும் விவகாரத்துக்காகவும் பயன்படுத்துதல் தமக என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒவ்வொரு இந்திரியத்திலும் கட்டுப்பாடுடன் இருத்தல். உதாரணமாக வாக் என்ற இந்திரியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இரண்டு இந்திரியங்கள் இருக்கின்றது. பேசுகின்றது கர்மேந்திரியம், சுவைக்கின்ற நாக்கு ஞானேந்திரியம். சுவையில் கட்டுப்பாடுடன் இருந்தால் அதுவும் தமக, பேச்சில் கட்டுப்பாடுடன் இருந்தால் அதுவும் தமக. இப்போ மௌனத்தை அனுஷ்டிப்பது தமம், அது கர்மேந்திரியத்தில் கட்டுப்பாடு. பிறகு சுவைக்கு அடிமையாகாமல் இருத்தல், சில சமயங்களில் விரதத்தை நாம் மேற்கொள்கின்றோம், அது தமம் ஆகின்றது. அதே போல நம்முடைய அனைத்து விதமான இந்திரியங்களிலும் நாம் மேற்கொள்கின்ற ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம். புத்தர் எப்படி நடந்து போனார் என்று ஒரு கவிஞர் வர்ணிப்பார்.
புத்தர் நடந்து போகும் பொழுது எப்படி இருந்ததாம், அவருடைய கண்கள் மிக மிக குறுகிய அளவுதான் சென்றதாம். அதாவது நம்ம நடந்து போகும்போது 10 அடிக்கு நம்ம கண்கள் போனால் போதும், ஆனால் நம்ம என்ன செய்வோம், முன்னாடி பார்க்காம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் போவோம். அப்படி புத்தருடைய பார்வை எப்படி இருந்ததாம், யுகமாத்திர தரிசி. யுகமாத்திர தரிசின்னா ஒரு 10 அடிக்கு தான் அவருடைய தர்சனம் இருந்துதான், கண் இருந்துதான். மந்தகாமி, ரொம்ப மந்தமாக இருந்ததாம். அலோல சக்ஷுகு, அலோல சக்ஷுகுன்னா கண் வந்து அங்கும் இங்கும் நடனமாடிக்கொண்டு இல்லையாம். லோலனம் என்றால் அங்கும் இங்கும் அலை பாய்வது. அப்படி கண்ணில் ஒரு அமைதி இருந்ததாம், அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்காம எந்த பொருள்களும் அவரை ஈர்க்கவில்லையாம். அலோல சக்ஷுகு மந்தகாமி, மிக மெதுவாக நடந்து சென்றாராம். அப்படி அவருடைய ஒவ்வொரு அங்கங்களும் அமைதியை வெளிப்படுத்தின என்று அஸ்வகோஷக என்ற ஒரு கவிஞர் புத்தரனுடைய சரிதத்தை எழுதும்போது அழகாக வர்ணிக்கின்றார். இப்போ இந்த வர்ணனையில் எதை கொடுக்கின்றார் என்றால், அவருடைய ஒவ்வொரு இந்திரியங்களும் அமைதியாக இருந்தன. எந்த இந்திரியங்களும் அவருக்கு மேல் கட்டுப்பாடு இல்லாமல் இல்லை, கட்டுப்பாடுடன் இருந்தது என்று வர்ணிக்கின்றார். அப்படி நமக்குள் ஒரு அமைதியை அடைய இந்திரியங்களினுடைய வேகத்தை தடுத்தல். அதனால தான் பார்த்தோம்னா கோவிலில் எல்லாம் சில பேர் ஒரு பாதத்தை வச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பாதத்தை வச்சு மெதுவாக நடந்து வருவார்கள். அது எதற்கு என்றால், அது ஒரு விதமான இந்திரிய கட்டுப்பாடு, நம்முடைய வேகத்தை குறைத்தல், நம்முடைய இந்திரியங்களினுடைய ஈர்ப்பை குறைத்தல். விவேக சூடாமணியில் சங்கரர் கூறுவார், ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு இந்திரியத்தில் பலகீனம் இருக்கிறதுனால மடிகின்றது. மீனுக்கு வந்து வாயில் பலகீனத்தினால அது இறக்கின்றது, விட்டில் பூச்சிக்கு கண்ணில் பலகீனம் அதனால் தீயில் வந்து விழுகின்றது. இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு இந்திரியத்தில் பலகீனம், அதனாலேயே அது அழிகின்றது. மனிதனுக்கு 5லேயும் பலகீனம், உன்ன உயிரோடு இருக்கிறதா பெரிய ஆச்சரியம் சொல்கிறார். அப்படி எல்லா இந்திரியங்களிலும் நமக்கு பலகீனம், அதனால் என்னென்னா அதிக மனச்சஞ்சலம். ஏன்னா ஒவ்வொரு இந்திரியங்களும் நம்மை ஈர்க்கின்றது, நம்முடைய விவேக சக்தியை எடுத்து விடுகின்றது. அப்படி இல்லாமல் அந்தந்த இந்திரியத்தை முறையாக பயன்படுத்துதல், அதுதான் தமக. இதை நாம் இந்த தமக என்ற வரிசையில் எப்படி இதை நாம் அனுஷ்டானம் செய்வது, தம உபாயத்தை இப்பொழுது பார்க்கலாம். தமத்தை எப்படி நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும், அல்லது இந்திரிய கட்டுப்பாட்டை எப்படி நாம் பழக வேண்டும், இந்திரிய கட்டுப்பாட்டை மேற்கொள்வது எப்படி. இப்போ எது இந்திரிய கட்டுப்பாடுன்னு பார்த்தோம், அதாவது இந்திரியங்களை விவகாரத்துக்கு நன்மைக்கும் பயன்படுத்துதல், போகத்துக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் இருத்தல். அப்படியும் பயன்படுத்தலாம், அதில் ஒரு லிமிட் அளவு இருக்க வேண்டும். பிறகு எவைகளெல்லாம் நமக்குள்ள வெறுப்பையும் அல்லது பேராசையெல்லாம் கொடுக்குதோ அந்த இடங்கள்லையெல்லாம் இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருத்தல். மோகத்தை கொடுக்கின்ற சூழ்நிலை, பேராவலை கொடுக்கின்ற இடத்துலையெல்லாம் அந்தந்த இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருத்தல், அதுதான் தமம்னு பார்த்தோம். இனி உபாயம், தம உபாயக. தம உபாயத்தில் முதல் படி என்னவென்றால், நாம் சூழ்நிலைகளுக்கு பல சமயங்களில் அல்லது ஆரம்ப காலத்தில் அடிமையாகி விடுவோம். நாம் எப்படி இருக்கின்றோங்கிறது நம்முடைய கட்டுப்பாடு அல்லது நம்முடைய பக்குவத்தை பொறுத்து அமைவதில்லை. ஆரம்ப காலத்தில் சூழ்நிலையினுடைய அடிப்படையில் தான் அமைகின்றது. நாம் இன்று இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், அந்த உணவு வந்து நமக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்திருப்பார்கள். அந்த சூழ்நிலை கிடைத்தால் நாம் அந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்க சக்தி இல்லாமல் நாம் அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகி விடுகின்றோம். அப்படி பல சமயங்களில் கோபம் வர்றதோ அல்லது சில கண்ணை பயன்படுத்துகிறதோ, காதை பயன்படுத்துகிறதோ, நாக்கை பயன்படுத்துகிறதோ, சூழ்நிலையினால் நாம் வந்து அதற்கு பலியாகி விடுகின்றோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், எதில் நமக்கு பலகீனம் இருக்கின்றதோ அந்த சூழ்நிலையையே முதலில் தவிர்க்க வேண்டும்.
சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கிறபடி இருக்கலாங்கிற தத்துவமெல்லாம் பிறகுதான் பேசணும், ஆரம்பத்தில் பேசக்கூடாது. காரணம் என்ன? அந்த சக்தி நமக்கு இல்லை. சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படித்தான் இருப்பேங்கிற அளவுக்கு மனோபலம் இந்திரிய பலம் வந்துவிட்டால் பரவாயில்ல, ஆனால் அது வருவதற்கு சற்று காலமாகும். ஆகவே முதல் படியில் வந்து சூழ்நிலை நாம் முழுமையாக தவிர்த்தல், அந்த சூழ்நிலைக்குள்ளேயே போகாமல் இருத்தல். இப்போ வந்து சிகரெட் குடித்து பழகியவர்கள் வந்து அதை நிறுத்தியவுடன் முதல்ல அவர்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாம் கட் பண்ணு, அந்த சூழ்நிலைக்குள் செல்லாதே என்று சொல்வார்கள். அதே போல் மது பழக்கத்தில் இருந்து விடுபட்டவர்களுக்கு கொடுக்கின்ற முதல் அட்வைஸ் என்ன தெரியுமோ, அந்த சூழ்நிலைக்குள் செல்லாதே. காரணம் என்னென்னா, அந்த சூழ்நிலைக்குள் சென்றால் இந்திரியங்கள் இழந்துவிடும், இந்திரியங்களுக்கு அவ்வளவு சக்தி இல்லை. இப்போ முதல்ல வந்து வெளி சூழ்நிலைக்கு இந்திரியத்துக்கு சந்தர்ப்பத்தையே கொடுக்காமல் இருத்தல், இந்திரியங்களுக்கு தவறான எண்ணத்திற்குள்ளே போகவோ மோகத்தில் வசப்படவோ சந்தர்ப்பமே கொடுக்காமல் இருத்தல், அதுவும் ஒரு விதமான தமக. இப்போ அந்த இடத்துக்கு போய் அந்த சூழ்நிலையில் இருந்தால் இந்த மாதிரி நான் பேசிடுவேன்னு சில பேர் அங்கு செல்ல மாட்டார்கள். அங்கே போனேன்னா நான் சாப்பிட்ருவேன், அதனால் நான் அங்கே போகலை என்று நாமே விலகி கொள்ளுதல், அந்த சூழ்நிலைக்குள் நம்மை நாம் பிரித்து கொள்ளுதல். அதனால தான் ஒரு உபநிஷத்தில் வந்து இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் சக்தி வாய்ந்தது என்று சொல்லும். காரணம், நாம் எந்த இந்திரியத்தை பயன்படுத்துகின்றோம் என்பது எப்படிப்பட்ட விஷயம் வெளியே இருக்கோ அதன் அடிப்படையில் தான் இந்திரியத்தையே பயன்படுத்துவோம். இப்போ வெளி விஷயங்கள் வந்து டெலிவிஷன் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, வீடு வந்து ஒரே ரூம் தான் இருக்குது, அந்த ரூமில் டெலிவிஷன் ஓடிட்டுருக்கு. ஒருவர் கூறினார், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை நான் பார்த்து தான் ஆகணும், என்னென்ன அந்த சீரியலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும். காரணம் என்ன, வீட்டில் இருப்பவர்கள் அதை போட்டுட்டு இருக்கும் பொழுது என்னால் வந்து அதை அங்கே இருந்துட்டு பார்க்காமல் கேட்காமல் இருக்க முடியவில்லை. காரணம் என்ன, அந்த சூழ்நிலை நம்முடைய எண்ணத்தையும் செயல்களையும் நிர்ணயிக்கின்றது. அப்போ அந்த சூழ்நிலைக்கு சக்தி அதிகமாக இருக்கின்றது. ஆகவே தமத்தினுடைய முதல் படி என்னவென்றால், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை நாம் விலக்கி இருத்தல். எந்த சூழ்நிலை நமக்கு மோகத்தை கொடுக்குமோ, எதில் நமக்கு பலகீனமாக இருக்குமோ அந்த சூழ்நிலைக்குள்ளேயே செல்லாமல் இருத்தல். இதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கிறது இல்லையான்னு கேட்டால், ஓடி ஒளிஞ்சிக்கிறதுல தப்பு கிடையாது ஆரம்ப காலத்தில். என்ன, பகைவன் நமக்கு மேலே சக்தி வாய்ந்தவனாக இருக்கும் பொழுது அவனை கண்டு ஓடி ஒளிஞ்சிக்கிறது தான் உத்தமமான செயல். ஓடுறதுக்கு சக்தி வேணும், அதுதான், அது இருந்துட்டால் நமக்கு போதுமே தவிர, எப்படியாவது ஓடி ஒளிந்து கொண்டால் அது தவறு கிடையாது ஆரம்ப காலத்தில். பிறகு பகைவன் நம்மை கொண்டு ஓடுவான், அது பின்னாடி வரப்போகுது. இப்போ ஆரம்ப காலத்தில் எந்தெந்த இந்திரியங்களெல்லாம் நம்மை ஈர்க்குமோ, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் பலகீனம் இருக்குது. ஒருவருக்கு நாக்கில் இருக்கும், மற்றதில் கொஞ்சம் ஸ்டெடியாக இருப்பார், ஒருவருக்கு கண்ணில் இருக்கும், ஒருவருக்கு காதில் இருக்கும், எதையாவது கேட்டுகிட்டே இருக்கணும், பலருக்கு வந்து வாயில் இருக்கும், பேச்சில் இருக்கும், எதையாவது பேசிகிட்டே இருக்கணும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இந்திரியத்தில் பலகீனம், அதை அவரவர்கள் கண்டுபிடித்து எதில் எனக்கு பலகீனமோ அதை வெளிப்படுத்துகின்ற சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கொள்வது தான் முதல் படி. இது கொஞ்ச காலம், அதனால தான் இந்த சூழ்நிலை மிக முக்கியமாகின்றது ஆரம்ப காலத்தில். சத்சங்கம்னு வரும்பொழுது எல்லாமே ஒருவர் வந்து இந்த எண்ணெய் தொன்னைன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். கையில் வந்து ஒரு தொன்னையை வச்சா பறந்து போயிடும். எண்ணெயை ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து தொன்னை அப்படி இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அதே சமயம் எண்ணெய்க்கு தொன்னை உதவி செய்யும், தொன்னைக்கு வந்து எண்ணெய் உதவி செய்யும். அப்படி ரெண்டு அறகுறைகள் சேர்றது தான் சத்சங்கம்ங்கிறது அர்த்தம். காரணம் என்ன, ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே போக வேண்டாம் அங்கே போக வேண்டாம்னு பேசிட்டு அங்கே போகாமல் இருப்பார்கள். அது ஒரு விதத்தில் நல்லது தான். சாதகர்களெல்லாம் சேரும் பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே பலகீனம் இருக்குது, ஆனால் ரெண்டு பேரும் பலகீனத்திலிருந்து விடுதலை அடையணும்னு விரும்புகின்றார்கள். அவர்களாக ஒரு இடத்தை உருவாக்கி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொள்கிறார்கள். அதான் சத்சங்கம் என்று சொல்வது. அப்படி வெளி சூழ்நிலையிலிருந்து விலகி இருத்தல் முதல் உபாயம்.
அது என்னங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு எதில் பலகீனமோ அதிலிருந்து விலகி இருத்தல். இப்போ இரண்டாவது படி என்னவென்றால், வெளி சூழ்நிலையிலிருந்து நம்ம முழுமையாக விலகி இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஏதோ ஒரு இந்திரியத்திற்கான விஷயம் வந்துடும் நமக்கு. நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரொம்ப தூரம் காட்டில் போய் இருந்தோம்னா ஓடும் மேகங்களேன்னு அங்கே பாட்டு கேட்கும். காரணம் என்னென்னா, நம்ம லவுடு ஸ்பீக்கர் இருக்குது. எந்த கிராமத்தில் எங்கே போனாலும் அந்த சினிமா பாட்டிலிருந்து விடுதலை அடையவே முடியாது. அப்படி நம்ம எங்கே போனாலும் சப்தம் நம்ம காதில் வந்து விழுந்தால் என்ன பண்ணுறது, காதை அடைச்சிட்டு இருக்க முடியாது. அப்படி சூழ்நிலையில் ஓரளவு தான் நமக்கு தவிர்க்க முடியும். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு விஷயங்கள் நம் முன் வந்து நிற்கும். அப்பொழுது என்ன செய்வதுன்னா, அப்பொழுது இரண்டாவது படி இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல். முதல்ல வந்து சூழ்நிலைக்குள்ளே போகாமல் இருத்தல். சூழ்நிலைக்குள்ளே போயிட்டோம்னா இந்திரியத்தையே பயன்படுத்தாமல் இருத்தல். அதான் மௌன விரதம்னு சொல்கிறது. சில பேர் வந்து கண்ணை மூடிட்டு இருப்பார்கள், அதெல்லாம் அதிகமாக வெளியே பின்பற்றுவதில்லை. ஒரு சாமி எப்படி இருந்தார், 48 நாள் கண்ணையே திறக்கலை, கண்ணை கட்டிட்டார். பிறகு கண்ணை திறந்து பார்த்தா 4 நாள் ஆச்சாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு. காரணம் என்னென்னா, அவருக்கு கண்ணில் பலகீனம்னு உணர்ந்தார். அப்படி கண்ணை வந்து பயன்படுத்தாமல் இருந்து பார்த்தல், அப்பொழுது தான் நல்லா சிந்திக்க முடியும், மனசில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வராதுன்னு சொல்லி. இப்போ இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல், முதல்ல வெளி சூழ்நிலைக்குள் செல்லாமல் இருத்தல், அது ரொம்ப கிராஸ் லெவல், ஆரம்ப லெவல். இரண்டாவது வந்து நம்முடைய இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல். இதுவும் ஓரளவு தான் முடியும். நம்ம பஸ்ஸில் ஏறி கண்ணை மூடிட்டு இந்திரியத்தை பயன்படுத்தாதுன்னு என்ன ஆகிறதுன்னா, அப்போ அங்கேயும் நம்ம கண்ணை திறந்தாகணும், காதில் பஞ்சு வச்சுக்க முடியாது, 4 பேர்த்து பேசுகிறத கேட்டுத்தான் ஆகணும். அப்பொழுது என்ன செய்வதுன்னா, மூன்றாவது ஸ்டேஜ் என்னவென்றால், எந்த பொருளை நாம் போகப் பொருளாக மோகத்துக்குரிய பொருள்னு பார்க்கிறோமோ அதே பொருளிடத்தில் ஈஸ்வர புத்தியை வைத்தல், பகவானுடைய சொரூபமாக பார்த்தல் கேட்டல், அது வந்து அடுத்த லெவல். ஆரம்பத்தில் அந்த சக்தி நமக்கு இருக்காது. இப்போ வந்து ஒருவர் வந்து நம்மை வெறுக்கின்றது போல் நம்மை அவமானப்படுத்துகின்ற சொல்ல சொல்கிறார். இப்போ அந்த இதை கேட்ட உடனே மனதில் நமக்கு அவர்கள் மீது வெறுப்பு வருது. அது வந்து பகவானிடத்திலிருந்து வர்ற சொல்லுன்னு எப்படி நாம் கேட்பது, அந்த சப்தம் பகவானுடைய சப்தம்னு கேட்க முடியாது. கோயில் அடிக்கிற மணி ஓசைன்னு சொல்லி கேட்க முடியாது, அது கடினம்தான். அதனால தான் பல ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பயிற்சி, அதாவது எதையெல்லாம் நான் பார்க்கிறேனோ, எதையெல்லாம் நான் கேட்கின்றேனோ, எதையெல்லாம் தொடுகின்றேனோ, அதெல்லாம் ஈஸ்வர சொரூபம், அதெல்லாம் பகவானுடைய சொரூபம்னு சொல்லி நாம் அபியாசம் செய்து பழகுதல். இடையிலடையில் அந்த புத்தி இருக்காது, இருந்தாலும் அதை பயிற்சி செய்தல். முதல்ல வெளியிடத்துக்கே போகாமல் இருத்தல், இரண்டாவது இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல். அதையும் தவிர்க்க முடியவில்லை என்றால் ஈஸ்வர புத்தி, விஷயங்களில் ஈஸ்வர புத்தி. அதுவும் வரல, பகவானாக பார்க்க முடியல, ஈஸ்வரனாக விஷயங்களை பகவானாக ஈஸ்வரனாக பார்க்க முடியவில்லை என்றால் இனியொரு புத்தி இருக்குது, அதுக்கு முழுமையாக ஆப்போசிட்டான புத்தி. அது என்னவென்றால் விஷயே விஷ புத்தி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு விஷயமும் விஷம் என்று பார்க்க வேண்டுமா, விஷம் என்றால் என்னை அழிக்கக்கூடியது என்று துவேஷ புத்தி. துவேஷ புத்தி ஆரம்பத்தில் இருப்பதில் தவறு கிடையாது. விஷயே விஷதர்ஷனம், விஷதர்ஷனம்னு என்ன, பாய்சன் போல. நமக்கு எது இன்பத்தை கொடுக்குமோ அது வந்து உண்மையிலே ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு உணர்வது, விஷயங்களெல்லாம் நம்மை பந்தப்படுத்துவது என்று, அது கொடுக்கின்ற மேலோட்டமான இன்பத்தில் நாம் வரப்போகின்ற துன்பத்தை பார்த்தல், அனித்தியத்துவ புத்தி அல்லது விஷய புத்தி, அதாவது விஷ புத்தி, துவேஷ புத்தியை வளர்த்தல். இப்போ எந்த பொருள் நமக்கு இந்திரியத்தில் சுகத்தை கொடுக்குமோ அந்த பொருளினுடைய நிலையற்ற தன்மையை பார்த்தல், அப்படி நாம் பார்த்து பழகுதல். இதெல்லாம் என்னென்ன உபாயங்கள். இப்படி முதல்ல வெளி உலகத்துக்கே போகாமல் இருத்தல், ஓரளவு தான் அதை பண்ண முடியும். பிறகு இந்திரியத்தை பயன்படுத்தாமல் இருத்தல்,
பிறகு வந்து ஈஸ்வர புத்தியை வைத்து பழகுதல், அனித்தியத்துவ புத்தியை வைத்து பழகுதல். இந்த கடைசி ரெண்டு உபாயத்தை செய்ய வேண்டும்னா சாஸ்திர ஞானம் வேணும், கொஞ்சம் வைராக்கியம் தேவை. வைராக்கியத்தின் துணை கொண்டு, சாஸ்திரத்தில் இருந்து நாம் பெற்ற அறிவின் துணை கொண்டு நம்ம இந்திரியங்களை சற்று ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். பிறகு இனி ஒரு உபாயமும் இருக்கின்றது. அது என்ன உபாயம் என்றால், நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் இந்திரியங்களிலிருந்து கிடைக்கின்ற எல்லா சுகங்களையும் தியாகம் செய்ய முடியாது, அதற்கு மனப்பக்குவம் இருக்காது. ஏன்னா நல்ல பொருள்களை பார்த்து பழகியிருப்போம், கேட்டு பழகியிருப்போம், இசைகளை எல்லாம் கேட்டு பழகியிருப்போம், சுவைச்சு பழகியிருப்போம். இப்படி எல்லா இந்திரியங்கள் வழியாக இன்பத்தை அனுபவித்து பழகிட்டிருக்கிற மனசுக்கு திடீர்னு இந்திரியங்கள் வழியாக இன்பத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த மனதுனால் தாங்க முடியாது. மனதுக்குள்ளே இருக்கிற ஆசையும் மிக அடர்ந்து உறுதியாக இருக்குது, ஸ்டோன் போல் இருக்குது. அதை வந்து நம்மால் அறிவினாலேயோ வைராகியத்தினாலேயோ தகர்க்க முடியவில்லை. அப்பொழுது தான் சாஸ்திரம் என்ன செய்கின்றது, இந்த இந்திரியத்தினால் அடையப்படுகின்ற இன்பங்களையெல்லாம் தர்மப்படி என்று நெறிப்படுத்துகின்றது. தர்மப்படி இந்திரிய சுகங்களை ஒருவன் அடைய சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. இந்திரியங்கள் வழியாக இன்பங்களை அனுபவித்துக்கொள், கண்ணு மூலியமா, காது மூலியமா, நாக்கு மூலியமா, ஸ்பர்ஷம் மூலியமான்னு எல்லா இந்திரியங்கள் மூலமாக இன்பத்தை அனுபவிக்க சாஸ்திரம் அனுமதி கொடுக்கின்றது. ஆனால் அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன், அது வந்து தர்மப்படி. அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா சில விதமான விரதங்கள் வந்து நோன்புகள் வந்து தவமாக இருக்கும், சில விதமான நோன்புகள் வந்து போக பிரதானமாக இருக்கும். இப்போ தீபாவளி அன்னைக்குன்னு பார்த்தோம்னா அதுவும் கடவுளோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தான். அங்கே வந்து எவ்வளவு போகம் இருக்குன்னா மற்ற நாட்களை காட்டிலும் அன்னைக்கு தான் எல்லாம் போகிகளாக இருப்பார்கள். போகி பண்டிகைகளையும் போகி தான். அப்படி காரணம் என்னென்னா புதிய உடை, விதவிதமான உணவுகள். எப்படின்னா அந்த கஷாயம் சாப்பிட்ற வரைக்கும் இனிப்பை சாப்பிட்டு வயிற்ற கெடுக்கிறது, இதெல்லாம் ஏன்னா இப்போ சாஸ்திரம் வந்து நம்மை ஒரு யோகியாக்க முயற்சி பண்ணுதா போகியாக்க முயற்சி பண்ணுதான்னு பார்த்தா, இந்த இன்பங்களெல்லாம் பகவானுங்கிற பெயரில் கடவுளுங்கிற பெயரில் நமக்கு கொடுக்கும் பொழுது அது பிரசாதமாக ஆகின்றது. எப்படி நம்ம வந்து இனிப்பு பதார்த்தையெல்லாம் சாப்பிடாமல் இருக்க போகிறதில்லை, அதனால் என்னென்னா அதுவே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு இனிப்பு பிடிக்கிற மாதிரியெல்லாம் வச்சு நம்மளுடைய மனதை வந்து பிரசாத புத்தியாக எடுத்துக்கொள்ள செய்கின்றது. அப்படி இந்திரியங்களை நம்ம பயன்படுத்துவதில் தவறு கிடையாது, அதை வந்து ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு விதமான தமம் ஆகின்றது. நம்ம வந்து அனுபவிக்கின்ற இன்பங்களில் பகவான் கலந்திருந்தால், இது பகவானுடைய பிரசாதம்னு சாப்பிட்டா அது ஒரு தமம். காரணம் என்ன, திருப்பதி லட்டு வந்து பகவான் பிரசாதம்னு ஒன்றையே நம்ம சாப்பிட மாட்டோம். சாப்பிடாமல் இருக்கிற ஆளுகளுக்கு இந்த உபதேசம், காரணம் என்ன, அதை பகிர்ந்து கொடுப்போம். ஆனால் அதே இது நம்ம ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளே சாப்பிடுவோம், அதை ஒரு போகப் பொருளாக சாப்பிடுவோம். ஆனால் பகவானுடைய பிரசாதம்னு சொன்னால் அதில் வந்து இறைவனை நினச்சி சாப்பிடுவோம். இப்படி இந்திரியங்களை பயன்படுத்தும் பொழுது பகவானை நம்ம உள்ளே கொண்டு வர்றது தமமாகின்றது. அப்படி அவரவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு தகுந்தாற்போல் இந்திரிய கட்டுப்பாட்டை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருக்கிறவங்களால முழுமையாக முடியாது, பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ அதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிறகு இந்த தமகங்கிற டாப்பிக்கை பேசும் பொழுது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் பலருக்கு வரலாம். அதாவது இந்திரியத்தை கட்டுப்படுத்திக்கணும், நம்மை சுற்றி எந்த போகப் பொருள்கள் இருந்தாலும் அதை பார்க்கக்கூடாது. மூணு குரங்கு படம் பார்த்துருப்பீங்க தெரியுமோ, கண்ணை மூடியிருக்கும், காதை மூடியிருக்கும், வாயை பொத்திட்டுருக்கும், அப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம் வரும், இந்த சப்ரஷன் ஒன்று சொல்லுவார்கள். எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வச்சிட்டோம்னா ஒரு காலத்தில் வெடிச்சு போகாதோ, அதனால் என்னென்னா அதனால் ஒரு பெரிய தத்துவமே உருவாகிவிடும், எந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அதாக போகணுமா, நீ பாட்டுக்கு எல்லா விதமான இன்பத்திலும் துய்த்து கொண்டிரு, ஒரு காலம் வந்த உடனே உனக்கே வெறுப்பு வந்து விடும். குழந்தையாக இருக்கும்போது எத்தனையோ விளையாட்டு பொருளை விளையாடி கொண்டிருந்தாய்,
ஒரு காலத்தில் உனக்கே வெறுப்பு வந்து விட்டது. அதே போல நீ கட்டுப்படுத்தவே வேண்டாம், காலம் தானாக உனக்குள் அந்த பக்குவத்தை கொடுத்து விடும். கட்டுப்பாடுடன் இருந்தால் அந்த கட்டுப்பாடு மனதில் ஒரு விதமான சப்ரஷனை கொடுத்து, அதாவது அடக்கிறத கொடுத்து, பிறகு திடீர்னு வெடித்து விடும். ஆகவே அந்த ஒரு டேஞ்சர் இருக்கிறதுனால தமகங்கிறத பின்பற்றக்கூடாது என்று சிலருடைய வாதங்கள், சிலருடைய கொள்கைகள், அதையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு வீக்னஸ்ஸு. பிறகு இந்த மாதிரி அதாவது தத்துவத்தை சொன்னால் எப்படி இருக்குன்னா, அவர் தான் தத்துவம் பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம எரியாமல் அதில் போயிடுவோம். பகவான் வந்து இதெல்லாம் தெரியாமல் இப்படி சொல்லவில்லை. இப்போ பகவான் என்ன சொல்கிறார், சில சமயங்களில் அடக்குதல் என்பது ஒரு விதமான சப்ரஷனாக இருக்கும், அது இருந்தாலும் தவறு இல்லைன்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதனால தான் முறையாக அதை கையாள வேண்டும், இந்த தமகங்கிறத முறையாக கையாள வேண்டும். இப்போது அவர்கள் சொல்கிற லாஜிக் என்ன தெரியுமோ, பகவான் வந்து கண்ணு காதை எதற்கு படைச்சிருக்கார், இன்பத்திற்காக படைச்சிருக்கார். இப்போ அடக்குதல்ங்கிறது இயற்கைக்கு முரண்பாடானது, இயற்கையோடு சேர்ந்திருக்கணும். ஒரு புலனானது ஒரு பொருள் இடத்தில் சென்றால், இப்போ நாக்கு இருக்குது ஒரு பொருளை நோக்கி போகுது சுவைக்கணும்னு, கண்ணு ஒரு பொருளை பார்க்கணும்னு போகுது, காது கேட்கணும்னு போகுது. அப்படி புலன் பொருள்களை நோக்கி சென்றால் அதை அடக்குதல்ங்கிறது இயற்கைக்கு விரோதம், நம்ம இயற்கையோடு ஒன்று இருக்க வேண்டும்னெல்லாம் சொல்வார்கள். அவர்கள் சொல்கிறதுனுடைய கருத்து என்னென்னா, இயற்கையாக எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை பயன்படுத்தணுங்கிறது தான், இயற்கைக்கு புறன்பா போகக்கூடாதுங்கிறது தான். அதை அவர்கள் சொல்கிறபடியே பார்த்தாலும் கூட அடக்குகின்ற சக்தியையும் பகவான் கொடுத்துருக்கார் அல்லவா, அப்போ அதையும் நம்ம பயன்படுத்த வேண்டும் அல்லவா. மிருகங்களுக்கு அது தெரியாது, எந்த நேரத்தில் வேணாலும் அது வந்து சிறுநீர் கழிக்கும். காரணம் என்னென்னா, அது அடக்கணுங்கிற புத்தி எல்லாம் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு வந்து அடக்குகின்ற சக்தியும் பகவான் கொடுத்துருக்கார். இப்போ அவர்கள் தத்துவப்படி எதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை பயன்படுத்தணும்னா அடக்கிற சக்தியும் பகவான் கொடுத்துருக்கார், அதையும் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். மிருகங்களை போல் நம்ம வாழ முடியாது, வாழவும் கூடாது. அப்படி கண்ணு வந்து இயற்கையாக ஒன்றை நோக்கி போகுது, நாக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னாலும் அடக்குகின்ற சக்தியும் பகவான் கொடுத்துருக்கார், அதையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்போ ஆரம்ப காலத்தில் அது ஒரு விதமான சப்ரஷன், அடக்குதலாக இருந்தாலும் பிறகு காலப்போக்கில் அது நமக்கு சென்று விடும். அதனால தான் அப்படி அடக்கும் பொழுது தர்மப்படி இன்பங்களை எல்லாம் சற்று துய்க்க சாஸ்திரம் அனுமதி கொடுத்து பிறகு சிறிது சிறிதாக நாம் விலக வேண்டும். என்ன இந்த தமகன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி சில கருத்தை நம்ம வெளியே கேட்டு நமக்கு குழப்பம் வந்து விடக்கூடாது. என்ன பகவான் வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறார், பலர் வந்து கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார்களேன்னு, கட்டுப்படுத்த வேண்டும், அது அறிவுபூர்வமாக முறையாக கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வந்து மிருகத்தனமான வாழ்க்கை. எப்பெல்லாம் எதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டா எவ்வளோ நாள் வாழ முடியும், அதனுடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்கும். அப்படி உணவு போல எல்லா இந்திரியங்களிலும், காதில் கேட்கறதாகட்டும் கண்ணில் பார்க்கறதாகட்டும், இந்திரியங்களினுடைய ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதை முறைப்படுத்துவது நெறிப்படுத்துவது தான் தமக. இப்போ இந்திரியத்தை நாம் நெறிப்படுத்துவது தமக. இப்போ மனதிற்குள்ளே ஒரு பொருள் மீது ஆசை இருக்கும், அதை நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது மனதிற்குள்ளே அந்த ஆசை இருக்கும். இப்போ வெளியே இருக்கின்ற ஆசை மனதுக்குள்ளிருந்து பிறகு சூக்ஷ்மமாக அது மெதுவாக நம்மை விட்டு சென்று விடும். அப்படி முறையாக அறிவுபூர்வமாக படிப்படியாக மெதுவாக தமக என்கின்ற சாதனையை பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் தமகங்கிற சாதனையை பின்பற்றக்கூடாது என்பதும் தவறு. மிக மிக ரொம்ப ஃபோர்ஸாக அறிவுபூர்வமாக இல்லாமலும் இதை பின்பற்றக்கூடாது. இது வந்து இந்த தமகங்கிற சாதனையில் நமக்கு வர்ற சந்தேகம் அல்லது கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. இனி இந்த சாதனையில் தமத்தை பின்பற்றுனா என்ன பலன், இறுதியாக தமகங்கிற சாதனையை பின்பற்றினால் இந்திரியங்களை எல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தினா நமக்கு என்ன பலன்,
முதல் பலன் வந்து சுத்த சம்ஸ்காரக, நல்ல சம்ஸ்காரம் நமக்கு கிடைக்கும். மனதிற்குள்ள நல்ல பதிவுகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நல்ல விஷயத்தைத்தானே காது வழியாக நமக்கு கொடுக்குறோம், கண்ணு வழியாக கொடுக்குறோம், மற்ற இந்திரியங்கள் வழியாக கொடுக்குறோம். இப்போ சுத்த சம்ஸ்காரக, நல்ல சம்ஸ்காரம் நமக்கு கிடைக்கும். அது இந்திரிய கட்டுப்பாடு இருந்துனா தான் மனதுக்கு ஒரு விதமான பலம் நமக்கு கிடைக்கும். அந்த பலத்தை அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும் இந்திரிய கட்டுப்பாடுனால எவ்வளவு பலன் என்று. பிறகு மூன்றாவது பலன் வந்து மனசாந்திகி, மன அமைதி. ஏன்னா இந்திரியங்கள் வழியாக வெளியே போக போக மனது சஞ்சலப்பட்டு மோகப்பட்டு கொண்டு குரோதப்பட்டு கொண்டு இருக்கும். இந்திரியத்தை ஒழுங்காக பயன்படுத்தும் பொழுது மன அமைதி, மனபலம், பிறகு நல்ல சம்ஸ்காரம், இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற பலன். அது மட்டுமல்ல, சுருக்கமாக சொன்னால் ஆரோக்கியமான மனம் நமக்கு கிடைக்கும். அந்த மனது தான் நமக்கு வேதாந்தத்திற்கு கருவியாக இயங்க இருக்கின்றது. இத்துடன் தமக என்ற சாதனை முடிவடைகின்றது. அபயம் சத்வ சம்சுத்திகி ஞானயோக வியவஸ்திதிகி தானம் தமக, இதுவரை பார்த்தோம். இனி அடுத்தது யக்ஞக. இப்போ நம்ம எங்கிருக்கோம் ஞாபகம் இருக்கே, 16வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் இருக்கும் இரண்டாவது வரியில் யக்ஞக. இந்த ஒரு ஸ்லோகத்தில் பகவான் 9 சாதனைகளை கூறியுள்ளார் தெய்வீ சம்பத் என்று. அதில் இப்போ நம்ம 6வது சாதனையாக யக்ஞக என்ற சாதனை அல்லது பண்பு வேல்யூ. இங்கே யக்ஞகங்கிறதுக்கு நம்ம பல பொருள்கள் கொடுக்கலாம். அதில் ஒரு சில பொருள்களை இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல யக்ஞகன்னு பகவான் சொல்வதற்கு பல பொருள்கள். முதல் பொருள் வந்து ஸ்ரௌத்த கர்ம. ஸ்ரௌத்த கர்மன வேதம் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை பின்பற்றுதல். வேதத்தில் எத்தனையோ கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்மை தூய்மைப்படுத்த எத்தனையோ சம்ஸ்கார கர்மங்களெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. பிறந்ததிலிருந்து நமக்கு வந்து ஜாத கர்மத்திலிருந்து அந்திம இஷ்டி வரைக்கும் எத்தனையோ கர்மங்களெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிறக்கும் பொழுது செய்கின்ற ஜாத கர்மம், பிறகு நாமகரணம்னு ஆரம்பித்து, பிறகு வந்து ஒவ்வொரு வர்ணத்துக்கும் வேதம் வந்து ஒவ்வொரு சம்ஸ்காரங்களையெல்லாம் சொல்லியிருக்கு. அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய யாகங்கள், பிறகு சந்தியாவந்தனம், அக்னிகோத்திரம்னு எத்தனையோ கர்மங்களெல்லாம், நித்திய கர்மங்களாக சின்ன சின்ன யக்ஞமாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவைகளை பின்பற்றுதல், அது வந்து முதல் பொருள். ஆனால் இன்றைக்கி அவைகளெல்லாம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சாதானே எப்போ செய்கிறது எப்படி செய்கிறதுங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் வருகின்றது. அதனால் அதற்கு அடுத்த பொருளுக்கு வருகின்றோம். இரண்டாவது பொருள் வந்து ஸ்மார்த்த கர்ம. ஸ்மார்த்த கர்மன்னு சொன்னால் ஸ்மிருதிகளில் ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்த யக்ஞங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டது ரிஷிகள் சொன்னது தான் ஸ்மார்த்தம்னு சொன்னால், ரிஷிகள் வந்து வேதத்தில் சொன்ன கருத்தை மனசில் வச்சுட்டு அவர்கள் கூறிய சில யாகங்கள், சில யக்ஞங்கள். யக்ஞங்கிற வார்த்தைக்கு எஜ் டு வர்ஷிப், வணங்குதல்னு அர்த்தம். அப்படி வணங்குதல், பூஜை செய்தல். இதில் வந்து இரண்டாவது பொருளாக ரிஷிகள் வகுத்து கொடுத்த சில யக்ஞங்கள். அதை நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் மறந்துருப்போங்கிற உறுதியான நம்பிக்கையில் மீண்டும் பார்ப்போம். சுருக்கமாக இந்த இடத்துல பார்க்கலாம் இந்த இரண்டாவது அர்த்தம். இந்த பஞ்சமகா யக்ஞங்கள் தான் இங்கு சொல்லப்படுகின்றது, 5 விதமான யக்ஞங்கள். அதில் நம்ம கீழிருந்து நம்ம வருவோம். 5 விதமான யக்ஞம்னு சொன்னால் இது வந்து ஒரு இந்த உலகத்தை நம்ம பயன்படுத்துகின்ற விதம். இந்த உலகத்திலிருந்து நம்ம ஒன்று அடையிறோம்னா இந்த உலகத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த கர்மயோகத்தில் அச்சாணியாக இருக்கிற கருத்து என்ன தெரியுமோ, எதையும் நாம் இனாமாக பெறக்கூடாது. எதையாவது ஒன்றை நம்ம பெற்றோம்னா ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு தேவையில்லைன்னா வேறு யாருக்காவது கொடுத்தார். ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார், நாம் அவருக்கு எந்த விதத்திலையும் திருப்பி செய்ய முடியலன்னு சொன்னால் அதை மனதில் வச்சுட்டு
வேற யாருக்காவது அந்த உதவியை செஞ்சிடணும். செஞ்சுட்டு அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. காரணம் என்ன? இதற்கு நம்ம அங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி எவைகளை இந்த உலகத்திலிருந்து நம்ம எடுக்க மட்டும் கூடாது, இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் யஜ்ஞங்கிறதுனுடைய சாரம். யஜ்ஞங்கிற வார்த்தையினுடைய தாத்பரியமே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா இந்த உலகத்திலிருந்து எத்தனை பலன் அடைகிறோம், அதே போல் நம்மளும் இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் ஏதாவது கொடுக்க வேண்டும். அதை எப்படி செய்கிறார்கள் என்றால், இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தில் பார்த்தோம்னா இறுதியில் சொல்லப்படுறது, நம்ம கடைசியிலேருந்து மேலே போகிறோம், இப்போ கடைசியாக சொல்லப்படுறது பூத யஜ்ஞம் என்பது. பூத யஜ்ஞம்னா நம்ம எந்தெந்த உயிரினங்கள்லிருந்து பிரயோஜனத்தை அடைகிறோமோ அந்த உயிரினங்களுக்கு நாம் செய்கின்ற நன்மை. இப்போ பசுவிலிருந்து பாலை நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த பசுவை பாதுகாத்தல். இப்போ எத்தனையோ இயற்கையில் இருக்கின்ற பொருள்களெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றது. ஈவன் மரமெல்லாம் இருக்குது, மரம் எங்கே ரொம்ப இருக்கோ அங்கே தான் நமக்கு செழிப்பு இருக்குது, மழை வருகின்றது. அப்படி அந்த மரத்தை பாதுகாத்தல், இவைகளெல்லாம் ஒரு விதமான யஜ்ஞம் ஆகின்றது. நம்முடைய சூழ்நிலைகளை பாதுகாத்தல். என்ன, நம்ம நல்ல சூழ்நிலை இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவே அந்த சூழ்நிலையை பாதுகாக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இது ரொம்ப பேர்த்துக்கு இது இருக்கிறது இல்லை. வீட்டு சூழ்நிலை அவங்க ரூம் அதுவே ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை, பிறகு எங்கே ஸ்ட்ரீட்டுக்கு போகிறது. அப்படி நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், மற்ற உயிரினங்கள், அது மரம் செடி கொடி முதல் கொண்டு நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் நாம் கொடுக்கின்ற ஏதாவது ஒரு உதவி, அது வந்து பூத யஜ்ஞம். பிறகு அதற்கு அடுத்தது என்னவென்றால், நம்ம மனிதர்களாக இருக்கோம், மற்ற உயிரினங்களினுடைய நன்மைக்கே நம்ம பாடுபடணும்னு சொன்னால் மற்ற மனிதர்களுடைய நன்மைக்கு நமக்கு பொறுப்பு இருக்கின்றது. அது மனுஷ்ய யஜ்ஞம்னு இரண்டாவது சொல்கிறோம். மற்ற மனிதர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் மனித நேயம். மற்ற மனிதர்களை அடித்து கொள்ளாமல் மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி. இது விருந்தோம்பல் முதல் கொண்டு நம்ம உறவினர்களுக்கு ஏதாவது செஞ்சிருவோம். உறவினருங்கிற ஒரு பந்தம் இல்லாமல் ஒருத்தனுக்கு நான் ஏன் உதவி செய்கிறேன்னா, அவன் மனுஷனாக இருக்கான், நானும் மனுஷனாக இருக்கேன், அதனால் நாம் வந்து அவர்களுக்கு உதவி செய்தல், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்தல். எல்லா சோஷியல் ஒர்க் சமுதாய சேவையெல்லாம் இதில் வந்து விடுகின்றது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் அப்போல்லாம் ஸ்பெஷலாக சொல்லலை. காரணம் என்னென்னா, இதெல்லாம் இயற்கையாக நம்ம ரிஷிகள் சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது. இப்போல்லாம் பாஸ்ட் டென்ஸில் பேச வேண்டியது இருக்குது, இருந்ததுன்னு சொல்லி. அப்படி மற்ற மனிதர்களுக்கு செய்கின்ற நேயம் இருந்துட்டுருக்கு, இருக்க வேண்டும், வளர வேண்டும். பிறகு அடுத்தது மூன்றாவது ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம்னா மனிதர்களுக்குள்ளேயே அறிவை அடைந்த ரிஷிகளுக்கு நாம் செய்கின்ற கடமைகள். மனிதர்களிலேயே ரிஷிகள் வந்து கொஞ்சம் உயர்ந்தவர்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் முழு வாழ்க்கையையே உண்மையை உணர வேண்டும்னு அர்ப்பணம் பண்ணி எப்படி வாழ வேண்டும்ங்கிற அறிவை அடைந்து மெய்ப்பொருளை பற்றிய அறிவை அடைந்தவர்கள். அவர்களுக்கு தர்ம அதர்ம ஞானமும் இருக்குது, அதே போல் ஆத்ம அனாத்ம ஞானமும் இருக்குது. அந்த ரிஷிகள் என்ன பண்ணி வச்சார்கள்னா, நம்ம மிட்டு இந்த ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சா போதும்னு நினைக்காம அந்த அறிவை நூல்கள் மூலமாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். எத்தனையோ நல்ல நூல்களெல்லாம் எழுதி உள்ளார்கள். அந்த ரிஷிக்கு நம்ம செய்கின்ற நன்றி கடன் என்னென்னா, அவர் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு புஸ்தகமெல்லாம் எழுதினார்கள்லாம், லைப்ரரியில் மட்டும் இருக்கிறதுக்கான தான், நாலு பேர் படித்து பயன்பட வேண்டும்னு சொல்லி. அப்படி அந்த ரிஷிகளினுடைய நூல்களை படித்தல், அவர்களை மதித்தல், அவர்களை வணங்குதல், அவர்களுடைய பாதையை பின்பற்றுதல், அது ரிஷி யஜ்ஞம். இப்போ ரிஷி யஜ்ஞம்னு சொன்னால் சான்றோர்களுடைய சிந்தனைகளை பின்பற்றுதல். டெலிவிஷன்லேயும் வருதான், 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எல்லா டெலிவிஷன்லேயும் காலையில் சான்றோர் சிந்தனைன்னு 10 நிமிஷம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மற்ற சிந்தனைகள் வந்துடும். இப்படி சான்றோர் சிந்தனை, ஆனால் அதை தவறத்தான் மற்றதை பார்ப்பார்கள், ஏன்னா காலையில் பார்க்குறதுக்கு யாருக்கு நேரம். அப்படி சான்றோர் சிந்தனை அதெல்லாம் இருக்குது, ஒரு பார்ட்டாக இருக்குது, ஆனால் அதுக்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு ஏதோ ஒரு 0.5% எங்கேயோ இருக்குது. அப்படி சான்றோர்களுடைய சிந்தனையை பின்பற்றுதல், அவர்களை போற்றுதல், வணங்குதல், பாதுகாத்தல்,
பிறகு அதற்கு அடுத்தது நான்காவதாக இருப்பது நம்முடைய பெரியோர்கள், பித்ரு. பித்ருக்கள்னால் நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்களை நாம் நினைத்தல், அவர்களுக்கு செய்கின்ற கடமைகள். அதாவது எறும்புல ஆரம்பித்து அப்படியே மேலே மேலே போயிட்டுருக்கு. பூத யக்ஞங்கிறது சாதாரண எறும்புக்கு நம்ம செய்ய வேண்டிய, எறும்பை விட கீழானது என்ன, மரம் செடிகளில் ஆரம்பித்து அதை பாதுகாக்க வேண்டியதில் ஆரம்பித்து மனிதன்னு வந்து ரிஷிகள்னு வந்து பித்திருக்கள், அவரவர்கள் குடும்பத்தை உருவாக்கிய நமக்கு சம்ஸ்காரத்தை கொடுத்த பெரியவர்களை வணங்குதல், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைத்து கொள்ளுதல், அவர்களை வணங்குதல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்கள் ஞாபகார்த்தமாக அவர்களுடைய திதியில் தானம் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் சொன்னபடியே நம்ம வந்து தேவசமெல்லாம் பண்ணணுங்கிறது சொல்லப்படவில்லை. காலத்துக்கு ஏற்றாற்போல் அவர்களை நினைச்சு நாம் செய்கின்ற நற்காரியங்கள். பிறகு கடைசியாக யாருன்னா, கடைசியாக பகவான் தான். தேவ யக்ஞம். தேவ யக்ஞம்னா ஈஸ்வரனை வழிபடுதல், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற பகவானை வழிபடுதல். இப்போ இந்த இடத்துல யக்ஞம்ங்கிற வார்த்தைக்கு இந்த ஐந்தும் வருகின்றது. குறிப்பாக தேவ யக்ஞம், ஈஸ்வர பூஜா, பகவானை வழிபடுதல், அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அதான் இந்த இடத்துல பொருந்தி வருகின்ற ஒரு முக்கியமான வேல்யூ. அதாவது அசுரர்களெல்லாம் தன்னுக்கு மேலே ஒன்று கிடையாது, தன்னுடைய அகங்காரம்தான் அல்லது தான் தான், அதற்கு மேலே ஒன்று கிடையாது, எதற்கும் காரணமில்லைங்கிற கொள்கையில் இருப்பவர்கள். தெய்வீக சம்பத் என்றால் இவைகளையெல்லாம் படைத்த ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் அனைத்திற்கும் காரணம், நம்முடைய அகங்காரத்துக்கு மேல் ஒரு சக்தி இயங்கி வருகின்றதுன்னு சொல்லி அந்த ஈஸ்வரனை வழிபடுதல். இதை வந்து நம்ம பிரார்த்தனை, வர்ஷிப் என்று சொல்கின்றோம். இப்போ இந்த இடத்துல யக்ஞங்கிறதுக்கு முக்கியமான பொருள் இறை வழிபாடு, ஈஸ்வரனை வழிபடுதல். இப்போ இதுவரைக்கும் சொன்னது என்னென்னா, உண்மையிலேயே அதுவும் ஈஸ்வர வழிபாடு தான். ஒரு மரத்துக்கு நம்ம உயிர் கொடுத்தோம்னா ஈஸ்வரனுக்கு உயிர் கொடுத்துருக்கோம், அது ஈஸ்வரனை வழிபட்டதற்கு சமம். அப்படி ஈஸ்வரனை வழிபடுதல் பிரார்த்தனை, ப்ரேயர். நம்ம தியானத்தில் ப்ரேயர் எல்லாம் பண்ணுறோம். அதாவது ப்ரேயர் வந்து வாச்சிகமாக வாயை விட்டு ஒவ்வொரு நாளும் பகவானிடம் பண்ணுறது ஒன்று, பிறகு அதையே தியானத்திலையும் நம்ம செய்யும் பொழுது அந்த ப்ரேயருக்கு மிக ஆழ்ந்த சக்தி கிடைக்கின்றது. ஏன்னா அதனுடைய கவனமாக மனது சிதறடையாமல் அந்த ப்ரேயரை நம்ம செய்கின்றோம். அதாவது இங்கு என்ன சொல்லப்படுகின்றது, நம்முடைய ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக பிரார்த்தனையுடன் துவங்க வேண்டும். பிரார்த்தனைக்காக சிறிய காலமாவது நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும், செலவிட வேண்டும். நேரம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நேரம் எதற்கு இல்லை, எல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. நேரம் இல்லை அப்படின்னா எப்போ நேரம் இல்லைன்னு சொல்லலாம், திடீர்னு 24 மணி நேரத்தில் சூரியன் வந்து பூமி ஒரு முறை சுற்றுறதுக்கு பொதுவாக ஒரு மணி நேரத்தில் சுற்றிடுதுன்னு வச்சுக்குவோமே, அப்போ சொல்லலாம் நேரம் இல்லை, இன்றைக்கி பூமி சீக்கிரம் சுற்றிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 24 மணி நேரத்தில் சுற்ற வேண்டியது ஒரே ஒரு மணி நேரத்தில் இன்றைக்கி சுற்றிடுது, நேரம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லலாம். யோசித்து பார்த்தா அப்பொழுது தான் நேரம் இல்லைன்னு சொல்லணும். எனக்கு 24 மணி நேரம் நேரம் இல்லைன்னு எப்போ சொல்ல முடியும், நேரம் திடீர்னு மறைஞ்சு போயிட்டா. ஆனால் பூமி அதே வேகத்தில் தான் சுற்றிகிட்ருக்கு. ஒரு நாள் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் இருக்குது. பிறகு ஏன் இந்த நேரம் இல்லைங்கிறது வந்ததுன்னா, அதனுடைய அர்த்தம் அதை செய்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். யாரெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை, விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நேரம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்படி யாராவது சொன்னால் அதற்கு பொருள் எனக்கு விருப்பம் இல்லை, அதை கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறது தான் நேரம் இல்லை. ஏன்னா ரொம்ப பேர் வந்து என்னிடத்துல சொல்லுவார்கள், கிளாஸுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு. நானும் அதை புரிஞ்சுட்டு பூமி என்னை சீக்கிரமாக சுற்றிடுது நான் அவங்ககிட்ட கேட்காம, ஏன்னா அதெல்லாம் கிளாஸில் தான் சொல்ல முடியும், நேருக்கு நேரெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், உங்களுக்கு நேரம் இல்லை தான், எனக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது தான். காரணம் என்ன, நேரம் இல்லைங்கிறத மனசில் எப்படி புரிஞ்சுக்கிறோம், விருப்பம் வரவில்லை. ஆனால் இந்த ப்ரேயரில் வந்து நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நேரத்தை நம்ம உருவாக்கி பிரார்த்தனையுடன் வாழ்க்கை துவங்க வேண்டும். அது வந்து இங்கு சொல்லப்படுகின்ற யக்ஞம்.
எதை பிரார்த்தனை பண்ணாலும் தவறு கிடையாது. காமியமாக இருந்தாலும் கூட தவறு கிடையாது. காரணம் என்னென்னா, நமக்கு எத்தனையோ சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது வெளி சூழ்நிலையில் அது நிவர்த்தி ஆனாதான் மனதை வந்து நல்ல விஷயத்தில் போட முடியும்னா, அதை குறித்து நம்ம பிரார்த்தனை செய்வதில் தவறு கிடையாது. நம்மளுடைய உறவினர்கள், சூழ்நிலைகள், குழந்தைகள் நல்லா இருக்கணும்னோ, உடல் ஆரோக்கியத்துக்காகவோ பிரார்த்தனை பண்ணுறதும் ஒரு பிரார்த்தனை தான். இல்லை ஆரம்ப காலத்திலேயே நான்லாம் ரொம்ப பக்குவம் அடைஞ்சவன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா விதமான பிரார்த்தனையும் இருக்கலாம், ஆனால் பிரார்த்தனை இருக்கு. இறைவனிடம் வழிபட்டு வாழ்க்கையை துவங்க வேண்டும். இதில் எத்தனையோ பலன் இருக்கு. காரணம் என்ன, முதல் பெரிய பலன் என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்முடைய அந்த அகங்காரம் இருக்கே, அதனுக்கு அதனுடைய வலு குறைகின்ற, நான் எனது என்னால் அப்படிங்கிறது குறையும். இந்த பிரார்த்தனையினால் இரண்டு முக்கிய பலன் நமக்கு கிடைக்கின்றது. ஒரு பலன் வந்து நம்ம கடினமான செயல்களை செய்ய நமக்கு சக்தி கிடைக்கும் பிரார்த்தனையில். சாதாரணமாக செய்ய முடியாத ஒரு டிசிஷன், எடுக்க முடியாத ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு போல்டுனஸ் பிரார்த்தனையில் கிடைக்கும். இரண்டாவது பலன் வந்து, கஷ்டமான பலன் வரும்பொழுது தாங்கிக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த ரெண்டு சக்தி தான் வேணும். கஷ்டமான ஒன்றை துவங்கிறதுக்கு சக்தி வேணும், கஷ்டமான பலன் வரும்பொழுது அதை தாங்கிக்கிறதுக்கு சக்தி வேண்டும். கஷ்டமான காரியத்தை துவங்க, கஷ்டமான சூழ்பலனை வாங்க, இந்த ரெண்டு சக்தியும் பிரார்த்தனையினால் நமக்கு கிடைக்கும். அதுக்கு யார் உதாரணம்னா, மகாத்மா காந்தி தான் உதாரணம். அவர் நம்ம சாதாரண ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு போராடிட்டுருப்போம். அவருடைய குடும்பங்கிறது இந்தியாவாக இருந்தது. அதற்கு ஒரு சுதந்திரத்துங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அவர் சொல்வார், என்னுடைய பிரார்த்தனை பலத்தினால தான் அனைத்தும் நடக்கின்றது என்று. பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. எந்த ஒன்றையும் பிரார்த்தனையினால் நாம் சாதித்து விடலாம். அதுதான் இங்கு வந்து யக்ஞக என்ற சொல் குறிப்பிடுகின்றது. ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டுடன் துவங்க வேண்டும். அப்படி வழிபடுறது இப்படித்தான்கிற நியமம் கிடையாது. எல்லாம் அந்த வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எல்லாம் அதுலேயே சில ரகளைகள்லாம் வருது. சமஸ்கிருதத்தில் பிரார்த்தனை பண்ணுறதா, தமிழில் பண்ணுறதா, அல்லது மலையாளத்தில் பண்ணுறதா, தெலுங்கில் பண்ணுறதா. இப்போ பகவானுக்கு வந்து லிங்குஸ்டிக் ப்ராப்ளமே கிடையாது. அவர் வந்து எந்த லாங்குவேஜில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறேன்னு பார்க்க மாட்டார். நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே ஏதாவது ஃபீடு பண்ணோம்னா அதுக்கு லாங்குவேஜே தனியாக, ஏதோ 01 10 ஏதோ வருமா. ஏன்னா அதனுடைய லாங்குவேஜ் வேறு, நம்ம கொடுக்குற லாங்குவேஜ் வேறு. அதே போல் பகவான்கிட்ட நம்ம பேசும்போது அது வேறு லாங்குவேஜில் தான் உள்ளே போகுது. அந்த லாங்குவேஜ் தான் ஸ்ரத்தா. நம்ம எந்த அளவுக்கு ஸ்ரத்தையாக சொல்கிறோம், நம்பிக்கையோடு சொல்கிறோங்கிற லாங்குவேஜுக்குள்ளே போகுதே தவிர, நம்ம என்ன மொழியில் சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், சரியாக சொல்கிறோமா, இலக்கண பிழையோடு சொல்கிறோமா, அதெல்லாம் பகவான் பார்க்க மாட்டார். அப்படி அந்த ஸ்ரத்தை நம்பிக்கையுடன் நமக்கு எந்த விதத்தில் பூஜையோ பிரார்த்தனை செய்ய முடியுமோ செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில், அது எந்த விதம்ங்கிறது முக்கியமில்லை, ஆனால் அந்த பிரார்த்தனை இறை வழிபாட்டுடன் காலையில் ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிடமாவது பகவானை நினச்சி, அது பகவானுக்குன்னு ஒரு இடத்த வச்சு அங்கே போய் இருந்து கண்ணை மூடி ஏதாவது ஒரு 2 பாடலை சொல்லியோ பிரார்த்தனை பண்ணியோ நம்முடைய வாழ்க்கை துவங்க வேண்டும். அதுதான் யக்ஞக. இனி நம்ம அடுத்த சாதனைக்கு செல்லலாம். ஸ்வாத்தியாயக யக்ஞக. யக்ஞகங்கிறதுக்கு நம்ம இறுதியாக பிரார்த்தனைன்னு புரிந்து கொள்வோம். அடுத்தது ஸ்வாத்தியாயக. இந்த ஸ்வாத்தியாயகங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கின்றது. ரெண்டையும் பொழுது பார்ப்போம். முதல் பொருள், நம்ம வந்து பரம்பரையில் சம்பிரதாயத்தில் எப்படி படிக்க வேண்டும் என்றால், எந்த நூலை நம்ம படித்து அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அதற்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுதான் சுவாத்தியாயம், மனப்பாடம் செய்தல். அந்த டெக்ஸ்ட்டை எந்த நூலுக்கு அர்த்தம் பார்க்குறோமோ அதை வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது.
இப்போ பாணினியினுடைய 4000 சூத்திரம் இருக்குது. இன்றைக்கும் சில ஆசிரமங்கள் இருக்குது மகாராஷ்டிராவில். அங்கே போய் நான் அந்த 4000 சூத்திரத்துக்கு அர்த்தம் படிக்கணும்னு சொன்னால் என்ன செய்வார்கள் தெரியுமோ, 6 மாதம் அந்த 4000 மனப்பாடம் பண்ணிட்டு வாண்டிருவார். மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிற கிளாஸுக்கு அனுமதி. குவாலிஃபிகேஷன் என்னென்னா மனப்பாடம் பண்ணிட்டு வர்றது. அதே போல் வந்து கீதை அர்த்தம் படிக்கணும்னு சொன்னால் ரூல் என்ன சொல்லணும், ஒரு காலத்தில் 700 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணும், அப்புறம்தான் கீதையே கிளாஸ் எடுக்கிறதுக்கு அனுமதின்னு சொன்னால் இங்கே அப்படி ஒரு ரூல் போட்டோன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும் தெரியுமோ, ஃபஸ்ட்டு நானே வந்து உட்கார முடியாது, அதுக்கப்புறம் தானே ஸ்டூடெண்ட் வந்து உட்கார்றது. அப்படி டீச்சரும் கிடைக்காது ஸ்டூடெண்ட்டும் கிடைக்காது, ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இதை வந்து சப்த கிரகணம் அப்படின்னு சொல்கிறது. அந்த சப்தத்தை மனசுக்குள்ளே கிரகித்து வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம்தான் அர்த்த கிரகணம், செகண்ட் ஸ்டேஜ் அர்த்தத்தை படிக்கிறது. இப்போ இங்கே சுவாத்தியாயகங்கிறது ரெண்டையும் குறிக்கின்றது, சப்த அர்த்த கிரகணம். சப்த கிரகணம்னா அந்த டெக்ஸ்ட்டை மனப்பாடம் செய்தல். அந்த காலத்துலலாம் நம்ம படிச்சிருக்கோம், ஓர் ரெண்டு ரெண்டுன்னு ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வாய்ப்பாடெல்லாம் என்ன பண்ணுவோம், அது ஒரு பாட்டு மாதிரி மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கெல்லாம் எது எடுத்து சொல்லுங்கள், உடனே பசங்க கால்குலேட்டர் எடுத்துருவார்கள். அப்படி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது. இப்போ இதனால் என்ன பலன் என்றால், இந்த மனப்பாடம் பண்ணுறதுனால வேத மந்திரங்கள் அல்லது நாம் என்ன நூலை படிக்கிறோமோ அதை மனப்பாடம் பண்ணுறதுனால் பல பிரயோஜனம் இருக்குது. முதல் பிரயோஜனம் வந்து நம்ம அர்த்தத்தை படிக்கும்போது மிக மிக சுலபமாக இருக்கும், மிக சுலபமாக அர்த்தம் நமக்கு புரியும். ஏன்னா அந்த சப்தம் மனசில், அந்த சொல் மனசில் பதிந்து விட்டது. சொல்லினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிக சுலபம். இரண்டாவது வந்து இது வந்து ஒரு விதமான முக்கியமான தியானமாக மாறி விடுகின்றது. ஒரு டெக்ஸ்ட்டை பைகாட் பண்ணுறதுங்கிறது பெரிய தியானம், சாதாரண தியானம் அல்ல. மன ஏகாகிரதை இது கொடுக்கும், மன ஒருமுகப்பாட்டை இது நமக்கு கொடுக்கும். அதனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப இருக்கும், மனப்பாடம் பண்ணி பண்ணி பொறுமையாக இருப்பார்கள். இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அறிவு வளர்ந்துருக்கு, சிந்தனை சக்தி வளர்ந்துருக்கு, ஆனால் வந்து மனம் குவியவில்லை. மனம் வந்து உள்ள மதி நுட்பம் இருக்கே தவிர குவியவில்லை. காரணம் என்னென்னா அதனால தான் அவங்களுக்கு பொறுமையே இருக்காது. மனப்பாடம் பண்ண இந்த காலத்தில் பண்ணுறதில்லை, பொறுமையும் அவர்களுக்கு வராது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், மியூசிக்கே அப்படித்தான் ஆயிருக்கு. அந்த காலத்தில் ஆன்னு ஆரம்பிப்பார்கள், இந்த காலத்தில் வந்து அப்படி இல்லை, அந்த ஆவுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அவ்வளவு யாரும் வந்து பொறுமையாக இருப்பதில்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு முதல் கொண்டு எல்லாமே, அது ஃபுட்டும் ஃபாஸ்ட்டு, சாப்பிட்றதும் ஃபாஸ்ட்டு, ஜீர்ணிக்கிறதும் ஃபாஸ்ட்டு, போய் சேர்றதும் ஃபாஸ்ட்டு தான், அப்படி எல்லாம் ஃபாஸ்ட்லேயே போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா யாரும் மனப்பாடம் பண்ணி பொறுமையை வளர்த்தி கொள்ளவில்லை. ஆனால் மனப்பாடம் பண்ணோம்னா அது பொறுமையை வளர்க்கும். மூன்றாவது வந்து நம்ம மனப்பாடம்ன்றது நல்ல விஷயத்தை, பகவானுடைய கொடுத்த வேதத்தையும் அல்லது ரிஷிகள் கொடுத்த நூல்களை, புண்ணியம்ங்கிற பலன் நமக்கு கிடைக்கும். அர்த்தம் தெரியுதோ இல்லையோ வேதத்தை படித்து மனசில் வச்சுட்டாவே புண்ணிய பலன் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்கின்றது. அப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனப்பாடம் பயன்படும், மனதை குவிக்கிறதுக்கு மனப்பாடம்ங்கிறது சப்த கிரகணம்ங்கிறது ஒரு முக்கியமான சாதனை, பிறகு புண்ணிய பலன். இந்த மனப்பாடம்ங்கிறது பொதுவாக ஆசிரியருக்கு தான் அதிக பிரயோஜனம், மாணவர்களுக்கு அவ்வளவு பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம வந்து கீதையில் இருக்கிற சாரத்தை புரிஞ்சுக்கணும்னா ஆசிரியராக இருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணியிருந்தால் எடுத்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு, உபதேசிப்பவர்களுக்கு மிக உதவியாக இருக்கு. புரிந்து கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை, அந்த ஸ்லோகம் மனதில் நிற்கணுங்கிற முக்கியத்துவம் இல்லை, அர்த்தந்தான் மனதில் நின்னா போதும். பிறகு வந்து இந்த மனப்பாடத்தை வந்து சிறு வயதில் தான் பண்ண முடியுமே தவிர ஒரு வயதுக்கு மேலே முடியாது, முயற்சியும் பண்ண வேண்டாம், முயற்சி பண்ணி தோல்வியும் அடைய வேண்டாம். காரணம் என்னென்னா இதெல்லாம் இந்த சின்ன வயசில் தான் முடியும், அதுக்கு மேலே மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல, அல்லது சின்ன வயசுலேருந்து அந்த ப்ராக்டிஸ் இருந்துகிட்ருக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் நமக்கு இல்லை. அதனால் நமக்கு தேவை அர்த்த கிரகணம் தான், சப்த கிரகணம் ஓரளவுக்கு இருந்தால் போதும்.
அதுக்காக நான் ஒரு ஸ்லோகமும் மனசில் வச்சுக்க மாட்டேன், எந்த அத்தியாயத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சமாவது மனசில் இருக்கணும், ஏதாவது முக்கியமான ரெண்டு ஸ்லோகங்கள். ஏன்னா கடைசி காலத்தில், வயதான காலத்தில் நமக்கு வந்து பார்க்க முடியாது, ஏன்னா கண்ணு சரியாக வேலை செய்யாது, பிறகு கேட்க முடியாது, காது வேலை செய்யாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து நம்ம மெம்மரி தான். அப்போ ஏதாவது நாலு ஸ்லோகம் உள்ளே இருந்திருந்தால் அது நமக்கு மனசுக்கு துணையாக இருக்கும். கடைசி காலத்தில் அந்த ஸ்லோகத்தோடு பேசிகிட்டு இருக்கலாம். இந்த ஸ்லோகங்கிறது பகவானுடைய வார்த்தை. இப்போ பகவானோட பேசுறதுன்னா அந்த நாலு ஸ்லோகங்கள், அது இதே ஸ்லோக ரூபமாக இல்லாட்டி அர்த்த ரூபமாவது மனசில் பதிஞ்சிருக்கணும். இப்போ கடைசி காலத்தில் மனசுக்குள்ளே சில ஸ்லோகங்களோ செய்யுள்களோ மகான்களுடைய வாக்கியங்களோ மனதில் பதிந்திருந்தால் அதுவே நமக்கு போதும். எதற்கு நான் கான்டெம்ப்ளேட் பண்ணுறது? இப்போ பஸ்ஸில் ஒரு ரெண்டு மணி நேரம் போகிறோம், மூணு மணி நேரம் போகிறோம்னா நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ படித்தா கண்ணெல்லாம் வலிக்கும். எதையாவது சிந்திக்கணும். இப்போ மனதுக்குள்ளே அந்த நூல் இருந்தால், ரெண்டு ஸ்லோகம் இருந்தால் என்னாகும்னா நமக்கு உதவியாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கலாம். அப்படி நிதித்தியாசனத்துக்கு கொஞ்சம் முக்கியமான சில ஸ்லோகங்கள் மனதில் இருக்கணும். அது ஸ்லோக ரூபமாக இருக்கலாம், அர்த்த ரூபமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபமாக இருக்கலாம். அது வந்து முதல் அர்த்தம் ஸ்வாத்தியாயக சப்த கிரகணம். இனி நம்ம இரண்டாவது அர்த்தத்துக்கு போவோம். இரண்டாவது அர்த்தம் வந்து அர்த்த கிரகணம். அர்த்த கிரகம்னா பொருளை நாம் புரிந்து கொள்ளுதல். இப்போ ஃபஸ்ட்டு மீனிங் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்டை எடுத்து மனப்பாடம் செய்தல். இரண்டாவது அர்த்தம் வந்து மனப்பாடம் பண்ணுறதல்ல, நூலை படித்தல். படித்தல்ங்கிறது ரெண்டாவது அர்த்தம். படித்தல்னா பொருளுக்காக படித்தல். முதல் அர்த்தம் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு நூலை படித்தல், இரண்டாவது வந்து பொருளுக்காக படித்தல். இதில் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம சம்பிரதாயத்தில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து மனப்பாடம் பண்ணினதை தொடர்ந்து அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் மனப்பாடமே பண்ணுறோம். இந்த வேதம் ஓதி பழகினவர்கள் ஒரு காலத்தில் என்னாகிவிட்டது, அதை வந்து அவர்கள் காலம் முழுவதும் சப்த கிரகணத்திலேயே இருந்துட்டு அர்த்தமே தெரியாமல் விட்டு விட்டார்கள். ஆறு மாதம் அத்தியாயனம் பண்ணணும், ஆறு மாதம் அத்தியாயனம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே படித்ததனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கணும். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், வெறும் சப்தத்தை மட்டும் கிரகிச்சிட்டு எந்த மந்திரத்துக்கும் அர்த்தம் தெரியாமல் போய் விட்டது. அதுவும் ஒரு தவறு தான், அதுவும் நடக்கக்கூடாது. நம்ம என்ன எதை எந்த ஸ்லோகத்தை மனசில் வச்சுருக்கிறோமோ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியணும். அர்த்தத்துக்காக அதை நாம் படிக்க வேண்டும், பொருளோடு நாம் அதை படிக்க வேண்டும். அதுதான் இரண்டாவது பொருள். சுவாத்தியாயகன்னு சொன்னால் அர்த்தத்தை படித்தல். இது வந்து ஒரு விதமான ரிஷி யக்ஞம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த யக்ஞத்தில் ரிஷி யக்ஞம். ரிஷி யக்ஞம்னா பெரியவர்கள் கொடுத்த நூலை நாம் படித்தல். இதில் இதுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இப்போல்லாம் அந்த ரீடிங் ஹேபிட் குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறார்கள். ஏன்னா அந்த கண்ணில் டெலிவிஷன் பார்த்து பார்த்து முன்னவாவது நியூஸ்ன்னு சொல்லி நியூஸ் பேப்பரை படிப்போம், ஏதோ ஒன்றை படிப்போம், அக்ஷரம் மறந்துடாமல் இருக்க. இப்போ வந்து எல்லாம் பார்த்து கேட்டு கேட்டு படிக்கிறதும் குறைந்துள்ளது. அப்படி இல்லாமல் நூல்களை படித்தல். அதனால் நம்ம அடுத்த வகுப்பில் இந்த படித்தல், சுவாத்தியாயங்கிறனுடைய சப்த கிரகணத்தை பற்றி, அர்த்த கிரகணத்தை பற்றி மேலும் விசாரம் செய்யலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.